வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடனி அரசாங்கம் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வகுக்கிறது, அதனை தவறாக சித்தரிக்க வேண்டாம். ஜதூர் ரமணன் எச்சரிக்கை. தேசம் செய்திகள் குணலின் மணியன், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடனி அரசாங்கம் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதால் யாரும் அதனை தவறாக சித்தரிக்க கூடாது என்று தொழில்முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டங்கள் அனைத்தும் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவே அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இத்திட்டங்கள் குறித்து ஒரு சிலர் தவறான பரப்புகளை மேற்கொள்கின்றனர். இது தவறான சிந்தனை என்று டாக்டர் ரமணன் கூறினார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் தக்குன் கோஸ்பிக் வாயிலாக 30 மில்லியன், அமான ஐதரன் பெண் திட்டம் வாயிலாக 50 மில்லியன் ஒதுக்கப்படுகிறது. தற்போது புதியதாக பேங்க் ரயாட்டின் பிரீஃபாய் திட்டத்திற்காக வாயிலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கண் துடைப்பு, விண்ணப்பித்தால் கிடைக்காது என பல கருத்துக்களை பரப்புகின்றனர். இதனால் அரசாங்கத்தின் இத்திட்டங்கள் குறித்த தவறான சிந்தனை ஏற்படுகிறது. ஆகையால் இதுபோன்ற நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜதூர் ரமணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் நிச்சயமாக இந்திய சமுதாயத்திற்கு பயனளிக்கும். இத்திட்டங்கள் யாரும் தவறான பார்வையுடன் பார்க்க வேண்டும் என ஜதூர் ரமணன் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.